அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், வீக் மாதம் ஒன்று நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்று மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று, எமினி ஊதிகள் மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய MQ-9 ரீபர் ட்ரோனு தாக்கல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பில்லை என்றாலும் உறுதி செய்யப்பட்ட தகவலாக தென்படுகிறது. எமினி ஊதிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சீனாவுக்கு எதிரான அமெரிக்காவுடைய நிலைப்பாடில் ஃபைனல் டிராஃப்ட் கொண்டு வந்துட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து இந்த வீடியோ பதிவை முடிக்க போகிறோம். நம்ம ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ அமெரிக்காவை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளான டொர்னேடோவை பற்றி பார்க்கலாம். இந்த டொர்னேடோ அப்படின்னா நம்ம சுழல் காற்று அப்படின்னு சொல்ல முடியும். நார்மலாக இந்த சுழல் காற்று அதிகமாக எந்த நாடு பாதிக்குது அப்படின்னா அமெரிக்காவை தாங்க பாதிக்குது. குறிப்பாக நியூட்டன்ஸினுடைய தேர்ட்லாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினைகள் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ நம்ம வெப்ப அலைகளால் பாதிக்கப்படுகிறோம். பட் அதே சமயத்தில் ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா குளிர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஸோ இந்த வெப்பமும் குளிரும் சேர்ந்து ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நடுவில் வந்து ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த வேக்கம் நேராக எங்கே போய் பாதிக்கப்படுது அப்படின்னா நேராக அமெரிக்காவை போய் பாதிக்குதுங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் நீங்கள் வேறு எங்கேனாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் பார்க்குற அந்த சுழல் காற்று எல்லாமே வந்து அதிகமான பாதிப்புகள் எந்த நாடு உள்ளாகுது அப்படின்னா அமெரிக்கா தான் உள்ளாகுது. அதுவும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரி சைட்லாம் உள்ளே போயிருக்குன்னு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சில மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. நிறைய வீடுகள் அப்படி உள்ளே நுழைஞ்சது அப்படின்னா கம்ப்ளீட்டாக சோறையாடிடும். நார்மலாகவே இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே காலங்களில் அதிகமான சுழல் காற்றால் பாதிக்கப்படுகிற ஒரு நாடு எதுனா அமெரிக்கா மட்டும்தான் பாதிக்கப்படுது. அதே நம்ம இந்த பக்கம் வந்துன்னா யூரோப் யூனியன்லேயோ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள்லையோ பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான சூறாவளி காற்றுகள்லாம் அவ்வளோ இருக்காது. அதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த வெப்ப அலைகளால் நம்ம இந்த பக்கம் பூமியோட கீழே பகுதி, அதாவது நம்ம ஏசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இந்த பக்கம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பக்கம் வெப்பத்தால் பாதிக்கப்படும் போது மேலே குளிரால் பாதிக்கப்படும் போது அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணது இல்லையா, அதை வந்து நேராக அங்கே தான் பாதிக்குது. இந்த பாதிப்புனால இப்போதைய நிலைமைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்திட்டு கொஞ்சம் மக்களை ஒரு சில இடத்துல வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ மழை பொழிவுன்னா கூட போய் எங்கேயாவது சேஃபான பிளேஸில் ஸ்டே பண்ண வச்சிடலாம். பட் இது எப்படி சேஃப் பண்ண வைக்கிறதுன்னு தெரியல. பட் ஒரு சில இடம் பாதிப்புகள் இருக்க தாங்க செய்கிறது அப்படின்ற பதிவுகளும் மொதல் பதிவோட. இரண்டாவது பதிவு என்ன அப்படின்னா எமினி ஊதிகள். எமினி ஊதிகள் மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ்னுடைய கப்பல் ஆண்ட்ரோமீடா அப்படின்ற ஒரு ஸ்டார் ஆயில் டேங்கருடைய கப்பல், குறிப்பாக ரெட்சி கடல் பகுதி வழியாக, அதாவது செங்கடல் பகுதி வழியாக நிறைய ட்ரோன் அனுப்பணும் அதன் மீது தாக்கல் நடத்துவதற்கு. நிச்சயம் அது மிகப்பெரிய தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. இது இரண்டாவது தடவை, அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஜிபோட்டி பக்கத்தில் ஒரு யூகேனுடைய கப்பல் ஒன்று தாக்கல் நடத்தினாங்க. பட் யூகே தரப்புலேருந்து உறுதிப்படுத்தலை. பட் இன்று வந்து 100% உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு யூகேவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு, இது எங்கள் தரப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எமினி ஊதிகள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய MQ-9 ரீபர் ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆப்ரேஷனில் இறங்கிய, அதாவது மேலே சனா பகுதியிலேருந்து, சனா அப்படின்னா அவங்களுடைய தலைநகர் சொல்லுவாங்க, எமினி ஊதிகளோட தலைநகர் சனான்றமாக சொல்லுவாங்க, அதை சுற்றி மோப்பம் இடுவதற்காக மேலிருந்து உளவு வேலை பார்ப்பதற்காக சுற்றி கொண்டிருந்த அந்த MQ-9 ரீபர் ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம். இதற்காக கடும் உழைப்பாளிகள், அதாவது எமினி ஊதிகள் சார்பாக உழைத்தாங்களே, அதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆப்ரேஷன் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இடையில கேப் இருந்தது, மீண்டும் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் குறிப்பாக MQ-9 ரீபர் ட்ரோனை தாக்கல் நடத்திட்டாங்கன்னும் போது அமெரிக்காவுக்கு பயங்கரமாக வந்துருமே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, யோகோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். இதற்கு பதில் அறிக்கைகள் கொடுக்க போகிறார்களா இல்லை வேறு என்ன சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன், இதுக்கப்புறம் தூங்கி இருக்கிற அந்த ப்ராஸ்பெரிட்டி கார்டியனோட ஆப்ரேஷனை மீண்டும் தட்டி எழுப்பிட போகிறாங்களா அப்படின்றதையும் இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடலாம். குறிப்பாக சீனாவுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நேற்று ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் போயிட்டு நேரடியாகவே ஒரு சில கேள்விகளும் கேட்டிருக்காரு. அதாவது நாங்கள் எங்களுடைய சேட்டலைட் இமேஜஸ் படி பார்த்தோம்னா அல்மோஸ்ட் இந்த மாதத்தில் மட்டும் ஒரு 16 மில்லியன் பேரல் அளவுக்கு நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்கிறீங்க, அதுவே 1.4 பில்லியன் டாலர் வேலை இருக்கிறது. நீங்கள் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணுறது இல்லாமல் நீங்கள் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை மட்டும் தான் நம்பி இருக்கணும், வேறு யாருக்கிட்டே பேசவும் கூடாது, ரஷ்யாக்கிட்ட பேசக்கூடாது, ஈரான்கிட்ட பேசக்கூடாது, வேறு யாருக்கிட்டும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த நிர்பந்தத்திற்கு சீனா தரப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றதில் உனக்கு ரெண்டு விளக்கெல்லாம் சொல்லிடுறேன்.
முதல் விஷயம் என்னென்னா, நேற்று யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கரெக்டாக நேற்று ஆண்டனி பிளிங்கன் இங்கே இருக்கும்போது நார்ட்ஸிம் பைப்லைனை யார் தகர்த்தாங்கன்ற உண்மையை உலகுக்கு தெரியணும், அதனால் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷனை கண்டிப்பாக நீங்கள் தொடங்கணும், எங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய நாடுகள் மீது மிகப்பெரிய அளவுக்கு வலுத்து இருக்கிறது, தொடர்ந்து ரஷ்யா முறையிட்டு கொண்டே இருக்கிறார்கள், ஏன் அதை வந்து நிராகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நேற்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் வந்து எப்பவுமே இந்த வாணிப ஒப்பந்தம் அப்படின்றது இருவழி பாதையாக இருக்கக்கூடும், உங்களை மாதிரி ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நாடை முடக்கிட்டு நீங்கள் மட்டுமே சேல்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வரீங்க பார்த்தியா, அந்த ஆதிக்கத்தை வந்து நீங்கள் கொண்டு வரக்கூடாது. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஓவரளவே ஒரு பூஜ்ஜியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு கேம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஆடுபுலி ஆட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்களே, இது வந்து ஒரு அவர் பாஷையில் கேவலமான ஆட்டம்ன்ற மாதிரி லைட்டாக சொன்னார் இல்லையா, அந்த உணர்த்துறது தகுந்த மாதிரி இங்கே பேசி அடுத்த ஒரு மணி நேரத்தில் அங்கே ஒரு நிகழ்வு, இந்த மாதிரி ஒன் சைடு கேமாக திருப்பதற்காக தன் பக்கம் மட்டுமே வாணிபம் இருப்பதற்காக நார்ட்ஸிம் பைப்லைனை ஒரு சில நாடுகள் சுயலாபத்திற்காக செய்திருக்கிறார்கள், அதற்கான இன்டர்நேஷ்னல் விசாரணையை கோர வேண்டும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அங்கே பதில் கொடுத்துருக்கிறாங்க, அதுக்கான பதில்களும் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒன்று, இரண்டாவது என்ன அப்படின்னா, ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சிஎன்என்னுடைய செய்தி தொடர்பாளருக்கு ஒரு சில பேட்டிகளை கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணுறார், இப்போ நடக்கிற அமெரிக்க தேர்தலில் சீனானுடைய தலையீடு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறதா, குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த நாடு தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் போய் தலையிடுறீங்களே அது நியாயமா, எந்த நாடு தேர்தலாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கைகளை ஒரு சில அறிக்கைகளை அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மூலியமாக நீங்கள்லாம் பண்ணீங்கன்னா அது கரெக்டு, மற்ற நாடுகள் உள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணால் தப்பு. இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எந்த நாடாக இருந்தாலும் தோத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு நாடுகள் தலையீடு இருக்குன்றப்ப சொன்னாங்க, ஏற்கனவே இப்படி தான் சொன்னாங்க, யாருன்னா கெனடா பண்ணாங்க, கெனடா வந்து இந்தியா மீது சொன்னாங்க, இந்தியா வந்து எலெக்ஷனில் மிகப்பெரிய தலையீடு பண்ணாங்க, அதுக்கப்புறம் சீனா பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்தாங்க. இது வரைக்கும் நிரூபணம் பண்ணாங்களா அப்படின்னாங்கன்னா அதுக்கான நிரூபணங்கள் எதுவுமே இல்லை. இந்த இரண்டு குற்றச்சாட்டில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லிடுறேன், அதாவது சீனானோட நிலைப்பாடு என்னென்னா, சீனாவும் ஈரானுடைய முக்கியமான பார்ட்னர்ஸ் வந்து ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க, குறிப்பாக மிடில் ஈஸ்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிடில் ஈஸ்ட் அஃபேர்ஸில் சீனானுடைய பொறுப்பாளர் ஜாய் ஜுன் அவர்கள் வந்து என்ன சொல், குறிப்பாக சீனானுடைய இன்னொரு மிக மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, சீனாவும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட சந்திப்பு, இது தெஹ்ரானில் நடக்குது, எங்கே ஈரானில் நடக்குது, சேம் டைம் இது நடக்கிற அதே சமயத்தில் அங்கே போயிட்டு ஜாய் அப்படின்றவர், ஜாய் தான் வந்து இதுக்கான பொறுப்பாளரும் கூட வெளியுறவு செய்தி தொடர்பாளரும் கூட. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, குறிப்பாக எங்களுக்கும் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் குறிப்பாக தெஹ்ரான் அதாவது ஈரானுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்துருக்கிறது, குறிப்பாக சிரியாவில் டமாஸ்கஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் செய்தது தவறு, அதுவும் இஸ்ரேலுக்கு மீது பதில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஈரானுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம், அது இல்லாமல் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எங்களோட நடவடிக்கைகளில் ஈரான் இணைந்திருப்பதும் ஸோ எங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பில் வர்றதும் பாலஸ்தீனத்துக்கான ரைட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் நடவடிக்கையில் ஈரானுடைய தலையீடு இருப்பது வந்து நாங்கள் பெருமையாக கருதுகிறோம், நிச்சயம் நாங்கள் ஈரானுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஒன்று கூட்டி பார்க்கும்போது சீனா தரப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னும் போது முடியாது அப்படின்றத புரிய வைக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா வந்து புரியாமல் புரிய வைக்கிறாங்கனால அமெரிக்கா நேரடியாகவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவங்க ஓவராலாக ரிலேஷன்ஷிப் இந்த பக்கம் இங்கே ஈரானாக இருக்கட்டும் நேரடியாகவே அமெரிக்கா மிரட்டுறாங்க, நீங்கள் ரஷ்யா கிட்டே எதுவும் வாங்கக்கூடாது, ஈரான் கிட்டே ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுன்றது, அப்படிலாம் நாங்கள் பொருளாதாரத்தடைகள் போடுவோன்ற மாதிரி நேரடியாக மிரட்டுறாங்க. ஸோ இதை ரெண்டு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா சீனா மறுத்துட்டாங்க, இப்போ பொருளாதாரத்தடை போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ பொருளாதாரத்தடை போட்டோம் அப்படின்னா சீனா பாதிக்கப்படுதோ இல்லையோ டெஸ்லா தான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது, டெஸ்லானுடைய மிகப்பெரிய வருமானம் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எலன் மஸ்கருடைய மிகப்பெரிய வருமானமே சீனாவில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கம்பெனி தான், இங்கே தான் சமீபத்தில் கூட டெஸ்லாவில் 10,000 பேர்த்து மேலே லே ஆஃப் பண்ணார், வேலையிலேருந்து எடுத்தார். என்ன காரணம்னா ஹைப்ரிட் காருக்கு தான் மக்கள் மோகம் அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் எலக்ட்ரிக் காரில் மோகம் அதிகமாக இல்லைன்ற மாதிரியும் ஸோ அதனால் பங்கு சந்தைகளோட வர்த்தகம் கொஞ்சம் குறையிற மாதிரியும் வந்து சொன்னாங்க. சப்போஸ் நாளைக்கு சீனாவை டைட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா மிகப்பெரிய நிறுவனமே டெஸ்லா தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா,
இந்த ஆப்பிள் நிறுவனத்தோட சேல்ஸ் எங்கே ரொம்ப அதிகமாகுனா, ஒன்று இந்தியா, அடுத்தது வந்து சீனா. சீனா அடுத்து தான் இந்தியாவே. இப்போ சீனா ஒட்டுமொத்தமாக தடை விதிக்கும் பட்சத்தில் ஆப்பிள் நிறுவனத்தோட முக்கிய மிகப்பெரிய பங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா அது யார் பாதிப்பாங்க உங்களுக்கு தெரியும். மூன்றாவது என்னென்னா, யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகள் இருக்குல்ல, அந்த கம்பெனிகள் எல்லாமே 80% யாரை சார்ந்திருக்கிறாங்கன்னா அமெரிக்கா நம்பி கூட இல்லை, சீனாவை நம்பி தான் இருக்கிறாங்க. குறிப்பாக ஃப்ரான்ஸ், யூகேலாம் பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிறாங்க. அதனால தான் யூகே வெளிப்படையாக சொன்னால் கூட உள்ளூரில் பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் யூரோப் யூனியனோட கவலைகள் என்ன அப்படின்னா, இதனால் இப்போ இவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி நாங்கள் தடைகளை போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சில நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாங்கன்னா, சுற்றி இருக்க நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும். இதனால் கெட்ட பேர் வாங்க போகிறது யார் அப்படின்னா நிச்சயம் அமெரிக்கா தான். இந்த பொருளாதார தடையில் பெரிய சக்ஸஸ் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. பட் ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடைகள் என்ன ஒரு நிலைமை வந்ததோ அதே நிலைமை தான் அமெரிக்காவுக்கு மேபி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கிட்டத்தட்ட நேற்று வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ரிபப்ளிக் ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அஃபீஷியலாக நாங்கள் கொலாப்ஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனுடைய இதெல்லாம் நாங்கள் சீஸ் பண்ண போகிறோம் ஓவராலாம் சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போக போதான்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேங்க் நடவடிக்கையில் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும்போது அங்கேயே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடன் வாங்கிட்டு அதை வாங்கிட்டுருக்கீங்க. இதில் இந்த நேரத்தில் பொருளாதார தடை போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை அழிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதை நம்ம தான் அதை விட அதிகமாக பாதிப்போம். எண்ணம் போல தான் வாழ்வு. நம்ம ஒருத்தனை வாழணும், நல்லா இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளும் நல்லா இருக்கும். நம்ம ஒருத்தரை வந்து ஏதாவது காலி பண்ணணும், ஏதாவது ஒன்று முடக்கணும் அம்மா பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே பாதிக்கப்படும். இது வந்து உலகத்தின் யதார்த்தம். இது எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும். இது இதை எப்படி அமெரிக்கா உணர்த்து இது எந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போல்லாம் வேறு மாதிரியான ட்ரேட் ஒப்பந்தங்கள், டாலருக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. முன்ன மாதிரியே பொருளாதார தடைகள் போட்டால் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு மேபி அமெரிக்கா நம்பி இருப்பது காலத்தில், நிகழ்காலத்தில் இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தலாம். நம்ம ஸோ நம்ம நேராக உக்ரைன் கிட்ட போயிடலாம். குறிப்பாக ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வரைபடத்தில் பார்க்குறாங்க இல்லையா, தெர்மல் பவர் பிளான்ட் வெஸ்டர்ன் உக்ரைன் கிட்ட மிகப்பெரிய ஒரு ஹிட், பெரிய ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பெரிய இழப்புகள் அப்படின்னு உக்ரைன் தரப்புலேயே வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது தாண்டி அமெரிக்கா ரஷ்யா அப்படின்போது பைடன் இன்னைக்கு வெளிப்படையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நேர் டைரக்ட் அட்டாக், யார் கட்டினா நேட்டோ நாடுகள் தான் மிகப்பெரிய அளவுக்கான டைரக்ட் அட்டாக் பண்ண போகிறாங்கன்ற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் புட்டின் அவர்கள் நேட்டோன்னு சொல்லியிருக்காங்க, அமெரிக்கானுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரம் அல்ல, நிச்சயம் நாங்கள் நேட்டோ நாடுகள் மீது நாங்கள் த்ரெட்டன் பண்ணவும் மாட்டோம், நாங்கள் தாக்கல் நடத்தவும் மாட்டோம், இது எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரஷ்யா நான் 100% அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னா கூட இல்லை பணி அடிச்சுதான்பா தீர்வேன், இல்லை பணி அடிச்சுதான்பா தீர்வேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் அடிக்கலைன்னா கூட இல்லை இல்லை அவன் அடிச்சிருவான், இல்லைன்னா அவன் அடிச்சிருவான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய திருப்பு வேணால் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் வந்து கோ டெவலப்மெண்ட் டேங்க் வந்து இன் ஃபியூச்சரில் உருவாக்க போகிறதா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது அண்ணங்கிட்ட பர்மிஷன் வாங்கினாலும் என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இரண்டு நாடுகள் அக்ரிமெண்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் வந்து அமெரிக்கா என்ன பண்ணால் ஓடி ஓடி தங்களையும் சேர்த்திக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி இல்லைனா அது ஃபெயிலர் ஆகணும்னு நினைப்பாங்க. அதனால தான் அமெரிக்கா இல்லாமல் ஃப்ரான்ஸு, இந்த பக்கம் யூகே, ஆஸ்திரேலியா மூணு பேர் இணைந்து இதே மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட், குறிப்பாக அணுவால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலோட ஒப்பந்தம் இதே மாதிரி தான் போட்டாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா அமெரிக்கா உள்ளே போந்து மெயினால் ஃப்ரான்ஸையே தூக்கி போட்டு அவங்க உள்ளே வந்து குதிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஒப்பந்தம் மட்டும் எத்தனை நாளைக்கு நீடிக்குன்னு தெரியல. அதனால தான் ஃப்ரான்ஸ் அமெரிக்கா மீது எப்பயுமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் ஜெர்மனியோட டீல் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட வீடியோட நிறைவு பகுதியில் இன்று யூகேயில் என்ன பண்ணியிருக்காங்க, இரண்டு பிரிட்டிஷ் மேனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கரெக்டாக சரியான நேரத்தில் போய் பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது உளவு தகவல்களை யூகேலேருந்து சேகரித்து ரஷ்யாவுக்கு கொடுக்க போகும்போது அப்படி கழுத்தை பிடிக்கிறமா அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போய் பிடிச்சிருக்கிறாங்களாம். இந்த மாதிரி கைதுகள், பல கைதுகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. உளவு தகவல்களை இங்கேருந்து அனுப்புகிறாங்க, அங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நிஜமாவே அவங்கள தான் அனுப்புகிறாங்களா, இல்லை ஒரு ஆள் கணக்கு காட்டிட்டு நாங்களும் கைது பண்ணுறேன்னு சொல்கிறாங்களான்றது இதுக்கப்புறம். ஆனால் அந்த கைதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஆக்ஷன் நடக்கிறாங்கன்றது எந்த தகவலும் வரதில்லை. ஸோ இது எப்படின்னு தெரியல. ஒரு நாள் தனது நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் பயங்கர தீவிரமாக இருக்கும், தீர்க்கமாக இருக்குன்னு காட்டுவதற்காக அப்படி பண்ணுறாங்களா அப்படின்ற ஆங்கிலையும் பார்த்துடலாம். இந்த ஜெருசலம் போஸ்ட், நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஜெருசலம் போஸ்ட் இஸ்ரேல் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரேஜியஸ் பிணை கைதிகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னா
அம்மாஸ் தரப்புலேருந்து டிமாண்ட் பண்ணாங்களாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேயே கல்யாணம் பண்ணிவிட்டு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சொர்க்கமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்தாங்களாம். அதையெல்லாம் தாண்டி தான் இல்லை இல்லை நான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகி போயிட்டாங்களாம். இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பிணைய கைதிகளோடு நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி த ஜெருசலம் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.